அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 9, தலைப்பு ஞானஸ்நானம், சாட்சி, ஒப்புரவாகுதலின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல். பக்கம் 275 முதல் 282 வரை. ஒரே ஞானஸ்தானத்தின் 3 பாகங்கள். அதில் 2வது பாகம், பெந்தகோஸ்தே நாளின் திருச்சபையார் பெற்றுக்கொண்டது ஆவியின் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்தவர் கிறிஸ்துவே. யோவான் இங்கு விவரிப்பது போல் அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். பேதுரு சாட்சியாக கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்காக பொழிந்தருளினார் என்று இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறார். அவர் ஒருவர் மாத்திரமே ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் தன்னுடைய விலைமதிக்க முடியாத இரத்தத்தினால் இந்த உலகினையே மீட்டு இரட்சித்தார். கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் அண்டையில் வர முடியாது. பிதா ஒருவரையும் நியாயம் தீர்க்கிறதில்லை, அனைவரையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி கிறிஸ்துவே. அவரேதான் எல்லாருக்கும் மேலாக உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்டு பிதாவின் பிரதிநிதியாக செயல்படுகின்றார். தன் மூலமாக பிதாவின் அண்டையில் வருகிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஒப்புரவாக்குகிறார். நாம் ஏற்கனவே பார்த்தபடி திருச்சபையார் இப்படி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படுவது அனைவருக்கும் வெளியரங்கமாய் காணப்படும்படி வெளிப்படையான சாட்சியத்திற்காகவே ஆகும். அதுபோலவே கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டது அனைவருக்கும் சாட்சியாக பிரகடனம் செய்வதற்காகவே ஆகும். வேகமாக வீசிய காற்று அந்த இடத்தை நிரப்பியது. அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 11 அப்போஸ்தலர்கள் மட்டுமே கர்த்தரின் பிரதிநிதிகளாக பரிசுத்த ஆவியின் நாவுகளாக திருநிலைப்படுத்தப்பட்டனர். காண முடியாத பரிசுத்த ஆவியின் வல்லமையை மற்றவர்கள் காணும்படியாக அந்த நாவுகள் தோன்றின. அதுபோலவே புறார் ரூபத்தில் யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது வெளியரங்கமான அடையாளமே அல்லாமல் அந்த புறாவின் வடிவத்தில் தேவ வல்லமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில்லை. புறா என்பது தூய்மைக்கும் சமாதானத்திற்கும் அடையாளமாக இருப்பதால் அது பிதாவாகிய தேவனுடைய அன்பின் ஆவியின் முழுமையான பொருத்தமாக காண்பிக்கிறது. அதுபோலவே பிரிந்திருக்கிற நாவுகள் போல அப்போஸ்தலர்கள் மேல் வந்தது பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனைவருக்கும் விளக்கி காண்பிக்க பொருத்தமாக அமைந்தது. அதன்படியே அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கென்று சாட்சி பகர வேண்டியவர்கள் என்பதை காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் 2:32, 3:15, 5:32, 10:39:41 மற்றும் அப்போஸ்தலர் 13:31. ஒரே ஞானஸ்தானத்தின் 3வது பகுதி. அதுபோலவே புறஜாதியிலிருந்தும் தேவன் தனக்கென ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்த முதன் முதலாக இந்த அபிஷேகம் கொர்நிலேயுவுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாயிருந்தது. ஏனெனில் இதுவரை புறஜாதியார் தேவனற்றவர்களும் தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் அவருடைய ஊழியக்காரராக இருக்கக்கூட தகுதியற்றவர்கள் என்று கருதப்பட்டனர். இதன் காரணமாக தேவனுடைய ஜனமாகிய யூதர்கள் இந்த புறஜாதியார் உன்னதமான தேவனுடைய ஜனமாக ஆவார்கள் என்று கனவிலும் கருதவில்லை. இந்த தெய்வீக தயவு அவர்களுக்கு கோடிட்டு காண்பிக்கும் வண்ணமாய் யூதர்கள் மத்தியில் இருக்கும் போதே கொர்நிலேயு தேவபுத்திரனாக அங்கீகரிக்கப்பட்டார். தேவ திட்டப்படி யூதர்களுக்கு விசேஷ சலுகை கொடுக்கக்கூடிய கிருபையின் காலமாகிய 70 வாரங்களும், அதாவது பெந்தகோஸ்தே நாளிலிருந்து 3.5 ஆண்டுகள் வரையிலும் புறஜாதியாருக்கு இந்த பரம அழைப்பு கொடுக்கப்படவில்லை. வேதாகம பாடத்தொகுதி 2, 7 காண்க.
எனவே புறஜாதியரில் இருந்து இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் வந்து சேர்ந்தவர்களும் யூதர்களிலிருந்து வந்து சேர்ந்தவர்களும் எந்த வேற்றுமையும் இன்றி கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகளாகும் பாக்கியம் பெற்றார்கள் என்பது மெய்யே. யூதர்கள் பெந்தகோஸ்தே நாளின் ஆவிக்குரிய உடன்படிக்கையை பெற்ற போது இந்த உண்மை குறித்து குறிப்பிடப்பட இயலவில்லை. அப்போஸ்தலர்கள் மற்ற யூதர்கள் மத்தியில் இந்த வேற்றுமை மனப்பான்மை வெகு ஆழமாக வேரூன்றி இருந்ததால் பெந்தகோஸ்தே நாளில் நடந்தது போல கொர்நிலேயுவுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதற்கு அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு தகுந்த ஆதாரம் அவசியமாய் இருந்தது. பெந்தகோஸ்தே நாளின் நிகழ்வில் நிகழ்ந்தது போல பிரிந்திருக்கிற நாவுகள் போல அக்கினியின் வெளி அடையாளங்கள் கொர்நிலேயுவுக்கு கொடுக்கப்படவில்லை. எனினும் அன்றைக்கு அளிக்கப்பட்ட அதே ஆவியின் வல்லமை இவருக்கும் அளிக்கப்பட்டது. பெந்தகோஸ்தே நாளின் அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட வரங்களில் சிலவற்றை இவரும் பெற்றிருக்க கூடும். தேவன் புறஜாதியாரையும் தெரிந்து கொண்டார் என்பதை வேறு எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஆபரகாமின் வித்தாகிய சுபாவப்படியான விசுவாசிக்கிற இஸ்ரேலருக்கு மட்டுமே இந்த பரம அழைப்பும் ஆவியின் வரங்களும் ஆவியின் ஞானஸ்நானமும் வழங்கி இருந்தாரானால் புறஜாதியாரிலிருந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகளின் நிலைமை என்ன என்பது குறித்து சுவிசேஷ யுகம் முழுவதும் நமக்கு சந்தேகமும் ஐயப்பாடும் இருந்திருக்கும். கொர்நிலேயு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றதினால் மட்டுமே யூதன் புறஜாதியான் என்ற பாகுபாடு இல்லை என்ற உண்மையை தேவன் வெளியரங்கமாக்கினார். ஆண் என்றும் பெண் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் பேதமே இல்லை என்று சாட்சியாக நிரூபிக்கப்பட்டது. ஒருவனும் தன்னுடைய சுய நீதியினாலே தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக முடியாது. தேவனுடைய நேசகுமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் வருகிறவர்கள் மட்டுமே அவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 12:13. இதுவரை ஆராய்ந்த இந்த மூன்று வகையான பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை தவிர வேறு ஞானஸ்தானத்தை பற்றி வேதாகமத்தில் எவ்வித குறிப்புகளும் கிடையாது. எனவே அடிக்கடி காத்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் எண்ணுவது தவறானதும் தேவையற்றதும் ஆகும். ஏனெனில் பெந்தகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானத்தின் பின் சேர்க்கையான கொர்நிலேயுவின் மேல் பொழியப்பட்ட பரிசுத்த ஆவியின் வரங்கள் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிறது. அந்த ஞானஸ்நானங்கள் எல்லாம் தனிப்பட்ட நபர்கள் மேல் வந்த ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை முழுமைக்கும் பிரதிநிதித்துவமாக கொடுக்கப்பட்டவைகளாகும். திருச்சபையாருக்கு கொடுக்கக்கூடிய வரங்கள் 2 பாகங்களாக கொடுக்கப்பட்டது. 1 பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 2 கொர்நிலேயுவின் வீட்டில் புறஜாதியாராகிய அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த ஆவியின் வரங்கள் பொதுவானவை என்பதை பேதுரு அப்போஸ்தலரிடம் கர்த்தராகிய இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கூறிய வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். Matthew 16:19. ஒரு சாவி என்பது திறக்கும் ஆற்றலை குறிக்கிறது. சாவிகள் என்பது பண்மையில் கூறும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. உண்மையில் அங்கு 2 பூட்டுக்கும் 2 சாவிகள் இருந்தன. அந்த 2 சாவிகளையும் பேதுரு அப்போஸ்தலன் உபயோகித்தார். கர்த்தர் முன்பதாகவே கூறியபடியே யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் பூட்டப்பட்டிருந்த பூட்டை பேதுரு அப்போஸ்தலன் திறந்தார். முதல் திறவுகோலை பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்ற 3000 பேருக்கு மத்தியிலே பேதுரு அப்போஸ்தலன் பேசின போது உபயோகித்தார். அதனால் அந்த 3000 பேர்களுடைய மனக்கதவுகள் திறக்கப்பட்டு புதிய சுவிசேஷ யுகத்தை கண்டனர். அப்போஸ்தலர் 2:37-41. மறுபடியும் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் போதிக்கப்பட குறித்த காலம் வந்தபோது நமது கர்த்தர் அவரது சித்தத்தின்படி இந்த வேலையை பேதுருவுக்கு கொடுத்தார். பேதுருவை கொர்நிலேயு வீட்டிற்கு செல்லவும் பேதுருவை அழைப்பிக்கும்படி கொர்நிலேயுவுக்கு கட்டளையிட்டு பேதுருவை கொர்நிலேயுவுக்கும் அவரது வீட்டாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கூறினார். இந்த சமயத்தில் பேதுரு 2வது சாவியை
புறஜாதியாருக்கு சுவிசேஷ கதவை திறக்க பயன்படுத்தினார். கொர்நிலையுவுக்கும் அவன் வீட்டாருக்கும் அங்கு கூடி வந்த விசுவாசிகளான அத்தனை பேருக்கும் அற்புதமான பரிசுத்தாவியை பொழுந்தருளி தேவன் இதை வெளிப்படுத்தினார். முழுக்கு ஸ்தானத்தில் ஒரு மனிதனை முழுமையாக நீரில் முழுக்குவதற்கொப்பாக ஆவியின் ஞானஸ்நானம் என்பது அவர்களை முழுமையாக தேவ வல்லமையினாலும் ஆவியினாலும் நிரப்புதல், அபிஷேகம் பண்ணப்படுதல் என்பதே சரியான கருத்தாகும். இதே அபிஷேகம் சுவிசேஷ யுக நாள் துவங்கி இன்றளவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் அங்கமாகின்ற ஒவ்வொருவருக்கும் முற்றுமாக பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஆவியின் நிரப்புதல், பரிசுத்தப்படுத்துதல், ஆசீர்வதித்தல், அபிஷேகம் பண்ணுதல் ஆகியவை திருச்சபையின் கடைசி உறுப்பினர் வரையிலும் முழுமையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போஸ்தலர் யோவானும் இந்த ஞானஸ்நானத்தை அபிஷேகம் என்று கூறுகிறார். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 1 யோவான் 2:27, 133 சங்கீதம் 2 வசனம். முழுமையாக ஆவியின் அபிஷேகத்தினை பெற்றதையே முக்கியப்படுத்தி இங்கு சொல்லி இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய இந்த ஒரே அபிஷேகத்தை தவிர நீங்கள் பெற்ற வேறு அபிஷேகங்களை பற்றி அவர் கூறவில்லை. அவைகளெல்லாம் முற்றிலும் தேவையற்றதும் தேவ ஏற்பாட்டிற்கு மாறுபாடானதும் ஆகும். தேவ கருத்தின்படி முழு சபையும் ஒன்றாகவே கருதப்படுகிறது. எப்படியெனினும் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:12-27. இந்த கருத்துக்கு இசைவாக வேதாகமம் எடுத்து சொல்லுவது என்னவென்றால், கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நபர்களாக கருதினாலும் பல வகையிலும் தனித்தனியே அவரவருக்கு என்ன தேவையோ அவற்றை வழங்கி வந்த போதிலும், இப்படி நாம் நமது பிதாவின் முன்பாக காணப்படுகிற போது தனித்தனி அங்கங்களாக காணப்படுகிறதில்லை. இப்படி பல்வேறு வகையான அங்கங்கள் இருந்தாலும் தனித்தனியே அவைகளை சொல்லாமல் ஒரே சரீரம் என்று சொல்லுவது, கிறிஸ்து என்கிற தலையிலே சரீரமாகிய அவயவங்கள் உள்ளன. நாம் விசுவாசிகளான பிறகு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று தலையாகிய கிறிஸ்துவுக்குள் இசைவாயிருக்கின்ற சரீர அங்கமாக மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவிக்கின்றது. நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்கிற ஞானஸ்தானத்தை குறித்து நாம் வேறொரு அத்தியாயத்தில் இன்னும் விளக்கமாக எடுத்துரைப்போம். விசுவாசிக்கிற யாவரும் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்காக அழைக்கப்படுகிறார்கள். இப்படி பிரதிஷ்டைக்குட்படும் போதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ளான ஸ்நானம் பெற முடியும். பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆள் அல்ல. பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமை, பலம். இந்த பலத்தை தேவன் திருச்சபையாருக்கு கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபைக்குள் அங்கமாக மாற வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியின் அருளை வேறெந்த வழிகளிலும் பெற முடியாது. திருச்சபை கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தினை வைத்து கொண்டு பூமியில் இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க சபை, மெத்தடிஸ்ட் சபை, பிரஸ்பிடேரியன் சபை அல்லது மனித அமைப்புகளாகிய ஏதாவது ஒரு சபையில் அங்கமாக வேண்டும் என்று கருதிவிடக் கூடாது. திருச்சபையின் அங்கமாக வேண்டும் என்று கூறுகிறோம். எந்த அளவு பரிசுத்த ஆவியின் அருளை பெற்றார்களோ அந்த அளவு தெய்வீக அன்பின் திட்டத்தினை புரிந்து கொண்டு அத்திட்டத்தின் பணிகளை பகிர்ந்து செய்கிறவர்களும் ஆவியின் கனிகளால் சாட்சி பகர்கின்றவர்களுமே திருச்சபையின் உறுப்பினர்களாக கருதப்படுவர். உண்மையாகவே கிறிஸ்துவோடு யார் ஐக்கியமாயிருக்கிறார்களோ அதே அளவு ஐக்கியத்தை திருச்சபையின் அங்கத்தினர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இத்தகையவர்கள் இப்பொழுதோ பிற்காலத்திலோ அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க தேவையில்லை. திருச்சபை முழுவதையும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொண்டதினாலே தற்கால திருச்சபையார் முற்காலத்தில் பெந்தகோஸ்தே நாளில் வழங்கப்பட்ட ஆவியின் அருளையும் கொர்நேலியுவின் வீட்டில் வழங்கப்பட்ட ஆவியின் அருளையும் மகிழ்வுடன் மறுபடியும் தங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து பூரிப்படைகின்றனர். இத்தகைய தெய்வீக ஏற்பாட்டினால்
எல்லாருக்கும் முழு திருப்தி இருக்கும். தேவனுடைய திட்டத்தினை புரிந்து கொள்ளாதவர்கள் ஜெபிக்கும் போது பெந்தகொஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட ஆவியை இன்றைக்கு எங்கள் மீது பொழிந்தருளும் என்று கேட்கும் போது கர்த்தர் அவர்களின் ஜெபத்தை கேட்டு கோபம் கொள்வதில்லை. மாறாக அவர்களின் அறியாமையை அகற்றி அவர்கள் தெய்வீக திட்டத்தை புரிந்து தெளிவடைந்து கொள்ளும் நாள் வரை காத்திருந்து அவர்களையும் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படிப்பட்டவர்களுக்காக தேவன் அந்த பெந்தகோஸ்தே நாளில் செய்த அற்புதத்தை செய்கிறதில்லை, தம்முடைய திட்டத்தினை மாற்றிக்கொள்ளப் போவதும் இல்லை. இப்படி தேவ திட்டத்தை அறியாமல் ஜெபிக்கிற அன்பர்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய ஸ்தானத்தை பெற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்தே நாளின் ஆவியை வருங்காலத்திலும் ஊற்ற வேண்டும் என்று எவ்விடத்திலும் ஜெபிக்கவில்லை என்பதை அறியாதிருக்கிறார்கள். இப்படி அப்போஸ்தலர்களுக்கு தெரியாததை தெரிந்திருக்கிறோம் என்ற ஞானத்தில் பேசுகிறார்களா, அல்லது அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் தங்களை பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்வதால் இவ்வாறு ஜெபிக்கிறார்களா, அல்லது ஆவியினால் நிறைய வேண்டும் என்று மிகவும் வாஞ்சிக்கிறார்களா? அது அவர்களுடைய தவறான வேண்டுகோள்கள், தங்கள் சொந்த கற்பனைகள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அறியாமையில் சிறு பிள்ளைகள் பெற்றோரிடம் அவர்கள் விருப்பத்திற்கெதிராக சீண்டிக் கொண்டிருப்பதைப் போல இவர்களுடைய வேண்டுதல்களும் அதே அறியாமையின் தன்மையை உடையதாக இருக்கிறது. அவர்களுடைய மன்றாட்டு அவசியமற்றது, எனவே அவர்கள் மன்றாடினாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட போவதில்லை. இப்பாடத்தினை தொடர்ந்து ஆவியின் பொதுவான ஞானஸ்நானம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 283 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.